இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் 1983 வேர்ல்டு கப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. வேர்ல்டு கப் 1975 அந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது இவ்வளவு பலமான ஒரு அணிக்கு எதிராக ஒரு சின்ன டீம் அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு. குறிப்பாக அந்த டீமில் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படின்னா சுனில் கவாஸ்கர் மட்டும்தான் இருந்தார். மற்றபடி யாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அந்த 1983 வேர்ல்டு கப் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 அணிகள் இருந்துச்சு. குரூப் ஏல இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் ஜெயிச்சு முதல் இரண்டு இடத்த பிடிக்கிறாங்க. குரூப் பியில் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் முதல் இரண்டு இடத்த பிடிக்கிறாங்க. செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தோத்துறாங்க. ஃபைனலில் இந்தியாவும் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக கருதப்பட்ட வெஸ்ட் இண்டீஸும் அதில் வராங்க. லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல்ல பவுலிங்கை தேர்வு செய்கிறாங்க. மிகவும் சொற்ப ரன்களில் இந்திய அணியை மடக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது போலவே 55 ஓவரில் 183 ரன்ல நம்மளை மடக்கிறாங்க. அதிகபட்சமாக சீக்கா 59 ரன்கள் அடிக்கிறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்ஸ்மனுக்கு இந்த 183 ரன்னால் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் நம்மளோட பவுலர்ஸ் ரொம்ப சிறப்பாக பவுலிங் பண்ணாங்க. குறிப்பாக 7 பேட்ஸ்மேனை சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆக்கியிருக்காங்க. 52 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 140 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி சொல்கிறாங்க. 43 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறோம். 1983 வேர்ல்டு கப் அப்படின்றது இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு கப்பாக இருக்குது. அந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை அமர்நாத் வாங்குறாரு. வெஸ்ட் இண்டீஸ் அணியில் எல்லா பேட்ஸ்மேனும் தடுமாறினா கூட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா விபின் ரிச்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் தான். அவர் அந்த சீரீஸில் பக்காவான ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. அவர் விக்கெட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு எல்லாரும் குழம்பிட்டு இருந்த சமயத்தில் மதன்லால் போட்ட வாலை அவர் தூக்கி அடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 20 யார்ட்ஸ் ஓடி போய் ஒருத்தர் கேட்ச் பிடிக்கிறாரு. அவர் தான் நம்ம இந்தியன் கேப்டன் கபில்தேவ். இந்த 1983 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணமும் கபில்தேவ் தான்.